வணக்கம், உங்களுக்காக எஸ் மோகன். நம்ம போன வீடியோவில் வந்து கால் ஆப்ஷன்னா என்ன, புட் ஆப்ஷன்னா என்ன அப்படின்னு பார்த்தோம். இப்போ இந்த வீடியோவில் வந்து ஆப்ஷன் ட்ரேடிங்கில் என்னென்ன அட்வான்டேஜஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். பையரோட அட்வான்டேஜ் என்ன, செல்லரோட அட்வான்டேஜ் என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். பாயிண்ட் நம்பர் ஒன், பையர் வந்து அவர் புட் ஆப்ஷனாக இருந்தாலும் கால் ஆப்ஷனாக இருந்தாலும் அவர் பை பண்ணும்போது அவருக்கு அந்த ப்ரீமியம் அமௌண்ட் மட்டும் இருந்தால் போதும், அதாவது லெஸ் இன்வெஸ்ட்மெண்ட்டு. செல் ஆப்ஷன், ஐ மீன் செல்லருக்கு வந்து அவருக்கு என்ன இருக்கணும் அப்படின்னாக்கா மார்ஜின் ப்ளஸ் உங்களுடைய ப்ரீமியம். ஸோ அவருக்கு வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னாக்கா ஹியூஜ் இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கணும். சப்போஸ் உங்களுக்கு வந்து ப்ரீமியம் வந்து ஒரு 5000 ரூபா அப்படின்னாக்கா அவருக்கு வந்து அந்த பர்டிகுலர் அசெட்டுக்கு வந்து ஒரு 90,000 ருபீஸ் இருந்தால் தான் உங்களுக்கு அந்த ப்ரீமியத்தை அவர் செல் பண்ண முடியும். உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் வந்து கம்மி, அதாவது லோ இன்வெஸ்ட்மெண்ட், அதாவது லெஸ் இன்வெஸ்ட்மெண்ட் ஆர் லிமிட்டட் இன்வெஸ்ட்மெண்ட் உங்களுக்கு, அப்படி வச்சுக்கலாம். அவருக்கு வந்து ஹியூஜ் இன்வெஸ்ட்மெண்ட்டு ப்ளஸ் உங்களுடைய ரிஸ்க்கு, உங்களுடைய ரிஸ்க் வந்து லிமிட்டட். உங்களுக்கு 5000 ரூபா தான் நீங்கள் ப்ரீமியம் கட்டுறீங்க அப்படின்னாக்கா நீங்கள் வந்து அந்த ஆப்ஷனில் உங்களுடைய ஸ்ட்ரைக் ப்ரைஸ் வரல அப்படின்னாக்கா உங்களுக்கு அந்த 5000 ரூபா ஃபுல்லாக லாஸ் ஆகிடும். அதே சமயத்தில் நீங்கள் வின் பண்ணீங்க அப்படின்னாக்கா செல்லர் வந்து உங்களுக்கு ப்ரீமியமும் கொடுக்கணும், எவ்வளோ அமௌண்ட் நீங்கள் வின் பண்ணுறீங்களோ அதையும் அவர் கொடுக்கணும். ஸோ அவருக்கு வந்து அதிக ரிஸ்க்கு ஜாஸ்தி இருக்குது. ஸோ உங்களுக்கு பையராக இருக்கிறவங்களுக்கு லிமிட்டட் ரிஸ்க்கு, செல்லருக்கு வந்து அன்லிமிட்டட் ரிஸ்க் இருக்குது. மூணாவது, உங்களுடைய ரிவார்டு, உங்களுக்கு ரிவார்டு வந்து நீங்கள் ப்ரீமியம் 5000 ரூபா கொடுக்குறீங்க அப்படின்னாக்கா 3 times or 4 times ஆஃப் யுவர் ப்ரீமியத்தை வந்து நீங்கள் உங்களுக்கு ரிவார்டாக கிடைக்க சான்சஸ் இருக்குது. அவருக்கு மினிமம் ரிட்டர்ன் தான், ரிவார்டு தான் கிடைக்கும். அதாவது நீங்கள் 5000 ரூபா ப்ரீமியம் கொடுத்தீங்கன்னா அந்த 5000 ரூபா தான் அந்த செல்லருக்கு ரிவார்டு. ஸோ அவருக்கு வந்து என்ன, லிமிட்டட் ரிவார்டு, உங்களுக்கு அன்லிமிட்டட் ரிவார்டு. இப்போ இன்னொரு தடவை நான் வந்து மூணையும் சேர்த்து சொல்கிறேன், லெஸ் இன்வெஸ்ட்மெண்ட், லெஸ் ரிஸ்க், ஹை ரிவார்டு. செல்லருக்கு வந்து மோர் இன்வெஸ்ட்மெண்ட், மோர் ரிஸ்க், லெஸ் ரிவார்டு. ஸோ இந்த இது வந்து உங்களுக்கு தெரிஞ்சாச்சு அப்படின்னாக்கா நீங்கள் பையராக இருக்கணுமா செல்லராக இருக்கணுமா அப்படிங்கிறத நீங்கள் டிசைட் பண்ணிக்கலாம். ஸோ பையராக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கனாக்கா உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டு கம்மியாக இருந்தால் போதும். செல்லராக இருக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஹியூஜ் அமௌண்ட் வந்து உங்கள்கிட்ட இருந்து தான் உங்களால் செல்லராக இருக்க முடியும். ஸோ இப்போ நீங்கள் பையராக இருக்கீங்க, என்னால் வின்னிங் ரேட் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னாக்கா உங்களோட வின்னிங் ரேட்டு, நீங்கள் பையராக இருக்கும்போது உங்களுக்கு வந்து லெஸ் தென் 20% தான் உங்களால் வின் பண்ண முடியும். அதே சமயத்தில் செல்லர் வந்து மோர் தென் 80% அவர் வின் பண்ணுவார். அதுக்கு ஒரே ஒரு காரணம், உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் கம்மி, அவரோட இன்வெஸ்ட்மெண்ட்டு ஜாஸ்தி. இதுக்கு ஒரு சின்ன உதாரணம் என்ன சொல்லலாம் அப்படின்னாக்கா, இப்போ நீங்கள் வந்து ஒரு 10 ரூபாய் கொடுத்து ஒரு லாட்ரி டிக்கெட் வாங்குறீங்க. அந்த லாட்ரி டிக்கெட்டு உங்களுடைய எக்ஸ்பென்ஸ் என்னது, 10 ரூபாய். அந்த 10 ரூபாயை வச்சு உங்களுக்கு லாட்ரியில் வந்து உங்களுக்கு கிடைச்சிது அப்படின்னாக்கா 50,000 கிடைக்கலாம், 1 லட்சம் கிடைக்கலாம், இல்லை 1 கோடி ரூபாய் கூட கிடைக்கலாம். உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது 10 ரூபாய் தான். ஆனால் உங்களுடைய வின்னிங் ரேட் அதில் என்னவாக இருக்கும், ரொம்ப ரொம்ப கம்மி அதில். ஸோ உங்களுடைய பையரோட வின்னிங் ரேட் வந்து லெஸ் தென் 20% அப்படிங்கிறதுக்கு இந்த ஒரு சின்ன எக்ஸாம்பிள் வந்து உங்களுக்கு புரிகிற மாதிரி இருக்கும். ரெண்டாவது, நம்ம மார்க்கெட்டோட சைக்காலஜி எப்படி இருக்கும் அப்படின்னாக்கா 5 மூமெண்ட்டு தான் இருக்கும். ஒன்று வந்து ஹை, வெரி ஹை, அடுத்தது சைடுவே, லோ, வெரி லோ. இந்த 5 தான் இருக்கும். ஒரு மார்க்கெட்டோட ப்ரைஸு மேலே போகலாம், ரொம்ப ரொம்ப மேலே போகலாம், இல்லை எங்கேயும் போகாமல் ஒரே இடத்துல நிற்கலாம், கீழே போகலாம், ரொம்பவும் கீழே போகலாம். இந்த 5 சைடுவேஸில் 2 தான் பையருக்கு சப்போர்ட்டாக இருக்கும். சப்போஸ் நீங்கள் வந்து கால் ஆப்ஷனை வந்து பை பண்ணியிருந்தீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு சப்போர்ட் வந்து என்னது, மேலே போகிறது, அதிகமாக மேலே போகிறது. அதே நீங்கள் புட் ஆப்ஷனை பை பண்ணியிருந்தீங்கன்னா கீழே போகிறது, அதிகமாக கீழே போகிறது. அதே சமயத்தில் அந்த செல்லருக்கு எத்தனை 3 வந்து அவருக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும். ஒன்று வந்து நீங்கள் பை ஆப்ஷன் பண்ணியிருந்தீங்க அப்படின்னாக்கா அவருக்கு வந்து கீழே போகிறது, ரொம்ப கீழே போகிறது, சைடுவேஸில் போகிறது, இந்த 3 பாயிண்ட் வந்து அவருக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும். இந்த இதுவே வந்து ஒரு சின்ன எக்ஸாம்பிளாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாக்கா
அவருக்கு வந்து வின்னிங் ரேட் வந்து ஜாஸ்தி இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. மார்க்கெட்டும் அவருக்கு வந்து 3 சான்சஸ் கொடுக்குது வின் பண்ணுறதுக்கு, ப்ளஸ் அவருடைய அமௌண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டும் ஜாஸ்தியாக இருக்குது. இப்போ நான் வந்து பையராக சின்ன கொஞ்சமாக இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு எப்படி காசு பண்ண முடியும் அப்படின்னாக்கா, அதுக்கு வந்து உங்களுடைய அனலிட்டிக்கல் ஸ்கில், பையருக்கு வந்து அனலிட்டிக்கல் ஸ்கில் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, இப்போ நீங்கள் ஒரு கால் ஆப்ஷனும் புட் ஆப்ஷனும் நீங்கள் வாங்கிட்டீங்க அப்படின்னாக்கா, எந்த இடத்துல எக்ஸிட் ஆகிறது அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒன்று. மார்க்கெட் வந்து மேலே போகும், மறுபடியும் கரெக்ஷனுக்காக கீழே வரும், மேலே போகும் கீழே வரும். ஸோ எந்த இடத்துல கரெக்டாக நம்ம வெளியில் வரணும் அப்படிங்கிறத ஜட்ஜ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒன்று. அதனாலேயே ஆப்ஷன் பையர்ஸ் வந்து நிறைய பணம் வந்து இந்த மார்க்கெட்டில் லாஸ் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்கு. அதே சமயத்தில் செல்லருக்கு வந்து ஒரு ப்ராப்ளமும் கிடையாது, ஸ்கில்லு தேவைங்கிறதே கிடையாது. அவர் வந்து ஜஸ்ட்டு அவர் வந்து பணம் மட்டும் நிறைய வச்சுட்டு இருந்தால் போதும். அவருக்கு ஒன்றே ஒன்று அந்த டார்கெட்டை ஹிட் பண்ணலை அப்படின்னாக்கா அவர் பணம் நிறைய கொடுக்கணும். டார்கெட்டு ஹிட் ஆகலை அப்படின்னாக்கா அவருக்கு உங்களுடைய பிரீமியம் காசு வந்து கிடைச்சிடும். அவ்வளோதான். ஸோ நம்ம இந்த வீடியோவில் வந்து இப்போது ஆப்ஷனில் இருக்கிற அட்வான்டேஜஸ் எல்லாம் பார்த்தோம். என்னென்ன குவாலிட்டிஸ் வேணும் ஒரு ஆப்ஷன் பையருக்கு, என்னென்ன குவாலிட்டிஸ் வேணும் ஒரு ஆப்ஷன் செல்லருக்கு அப்படிங்கிறத வந்து பார்த்தோம். நம்ம அடுத்த வீடியோவில் வந்து எப்படி இந்த ஆப்ஷனில் வந்து நம்ம ப்ரைஸ் மார்க்கெட் ப்ரைஸை வச்சு பை எடுக்கணுமா, இல்லை கால் ஆப்ஷன் பண்ணணுமா, புட் ஆப்ஷன் பண்ணணுமா அப்படிங்கிற அந்த டீட்டெயிலெலாம் வந்து நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.